கதை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத கதையில் வர அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். தான தர்மத்தில் சிறந்தவங்க யாரு? இதுதான் அவரோட சந்தேகம். இந்த சந்தேகத்தை கிருஷ்ணர்கிட்டயே போய் கேட்டு நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். இப்போ அவர் கிருஷ்ணர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்க போகிறாரு. நம்மளும் கூடவே போய் பதில் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட போய் தன்னோட சந்தேகத்தை கேட்குறாரு. தான தர்மங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு எல்லார்கிட்டேயும் கேட்டால் எல்லாருக்கும் கர்ணனை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்? எங்கன்னா யுதிஷ்டனும் யார் என்ன வந்து கேட்டாலும் கேட்குறவங்களுக்கு கேட்குறதெல்லாம் கொடுக்குற ஒரு தர்மவான் தானே. எங்கள் அண்ணனும் மிகப்பெரிய தர்மவான் தான். ஆனால் ஏன் எங்கள் அண்ணனை யாருமே தர்மவான்னு சொன்னவொடனே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது? எல்லாருக்கும் கர்ணனை தான் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தன்னோட சந்தேகத்தை முழுசாக கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணன், அப்படியா, உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கா? சரி வா, நம்ம ரெண்டு பேரும் போயே யார் சிறந்தவங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் முனிவர்கள் மாதிரி மாறு வேடத்தில் யுதிஷ்டனோட அரண்மனைக்கு போகிறாங்க. அங்கே போய் யுதிஷ்டன்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் உலகம் நன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய யாகம் ஒன்றை வளர்த்த போகிறோம். அந்த யாகத்துக்கு எங்களுக்கு நிறைய சந்தன மரக்கட்டைகள் தேவைப்படுது. அந்த சந்தன மரக்கட்டைகளை நீங்கள் தான் எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தரணும் அப்படின்னு இவங்க சந்தன மரக்கட்டைகளை தானமாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே யுதிஷ்டனும் தன்னுடைய காவலாளிகளை அழைச்சி இவங்களுக்கு தேவையான சந்தன மரக்கட்டைகளை ஏற்பாடு செஞ்சு இவங்களோட கூடாரத்திலேயே கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த முனிவர்கள் ரெண்டு பேரும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அரண்மனையை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே அர்ஜுனன் மாறுவேடத்தில் இருக்காங்க இல்லையா, அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு, பார்த்தீங்களா, நம்ம கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லாமல் உடனே ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, எங்கள் அண்ணன் தான் தர்மத்தில் சிறந்தவர் தெரியுமா அப்படின்னு சொன்னார். உடனே கிருஷ்ணரும், இரு, நம்ம ரெண்டு பேரை பார்க்க வேண்டியது இருக்குது, இப்போ தானே ஒருத்தரை பார்த்துருக்கோம், இப்போ அடுத்ததாக நம்ம கர்ணனோட அரண்மனைக்கும் போய் இதே மாதிரி தானம் கேட்கலாம் அப்படின்னு அதே மாறு வேஷத்தில் இப்போது இவங்க ரெண்டு பேரும் கர்ணனோட அரண்மனைக்கு போகிறாங்க. அங்கே கர்ணன்கிட்ட போயும் இதே மாதிரி கேட்குறாங்க, இந்த உலகமே நன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு யாகம் வளர்த்த போகிறோம், அந்த யாகத்துக்கு எங்களுக்கு நிறைய சந்தன மரக்கட்டைகள் தேவைப்படுது, அந்த சந்தன மரக்கட்டைகளை நீங்கள் தான் எங்களுக்கு தானமாக தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே கர்ணர் கொஞ்ச நேரம் யோசித்தார். யோசிச்சுட்டு, இது மழைக்காலம், எல்லா மரங்களும் மழையில் நனைஞ்சு கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும், நான் அப்படியே உங்களுக்கு காட்டில் இருக்கிற மரங்களை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு யாகத்தில் பயன்படுத்துறதுக்கு பயனுள்ளதாக இருக்காது, ஏன் அரண்மனையோட கதவு ஜன்னல் எல்லாமே சந்தன மரத்தில் செஞ்சது தான், உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா இந்த கதவு ஜன்னல்களை உடச்சி எடுத்து தர சொல்கிற, நீங்கள் பயன்படுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். இதை கேட்டவுடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவங்களும் உடனே மாறுவேஷத்தில் இருந்தாங்க இல்லையா, அதனால் சரி உங்களோட விருப்பம் அப்படியே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போது கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறாரு, பாத்தியா, ஒரு தான தர்மம் கேட்ட உடனே நம்ம கொடுக்குற தானம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னு யோசித்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் கொடுக்கணும்னு கர்ணன் யோசித்தான். ஸோ உங்கள் அண்ணனும் கேட்டதை கேட்ட மாதிரி தரேன்னு சொன்னவர் தான், அவரும் தானம் செய்கிறவர் தான். ஆனால் ஏன் மக்கள் மனசில் எல்லாம் தர்மம் செய்கிறதுலையும் தானம் செய்கிறதுலையும் சிறந்தவர்னு சொல்லி கர்ணர் நினைவுக்கு வர்றதுக்கு காரணம் இதுதான். அவர் யாருக்கு தானம் கொடுக்குறோமோ அந்த தானம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், சரியான முறையில் போய் சேரணும்னு நினச்சாரு. தானம் செய்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் முடிக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்மளும் மற்றவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் கொடுத்து உதவி செய்யணும், அதுதான் சிறந்த தானம். ஸோ இனிமேல் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி உதவிகளை செய்யணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி கதை கேட்க பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டோரியோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.